எப்பவுமே நம்ம லீடா பண்றோம் இல்ல ஒரு கேரக்டர் ரோலா பண்றோம் இந்த மாதிரி நிறைய நம்ம டைமென்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா. எனக்கு எல்லா ட்ராக்லயுமே ஹியூமர் கரெக்டா ஒண்ணு மாட்டோம். ஒரு ஹாப்பி வைப்ஸ் ஷேர் பண்றது சில இது ஓகே தான், சில பேர் ரொம்ப ஃபேக்கா பண்றது வந்து எனக்கு என்னமோ அது உடன்பாடு இல்லை. நான் நிறைய கேரக்டர்ஸ் பாத்திருக்கேன், அப்படி கொஞ்சிப்பாங்க குழாய்ப்பாங்க, ஆனா வீட்டுல கேமரா கட் பண்ணவுடனே அடி அடி அதை வெட்டி குத்துதான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, சில பேர் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு வச்சுக்கேன் தே கெட்டிங் தே செப்பரேட்டட் அப்படின்னு வரும். இதுக்காடா அந்த அக்க போரு இதுக்கு நீ நியூட்ரலாவே அது எனக்கு அப்பயே இது ஓர ஓர ஆடுனா பட்டுன்னு போயிடும்ல. ஹாய் விஷ்ணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ யா இன்னைக்கு வந்து ஸ்பாட்லயே நாங்கள் உங்களை வந்து பிடிச்சி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யா கைம பிடிச்சிட்டு இது சொல்ல மறந்த கதை, இந்த சீரியல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்க ரோல். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வந்தேன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி லைக் அப்போ கரண்டாக டூயிங் ஒன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சைட் பை சைடு 2-3 ப்ராஜெக்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் என்னன்னா எனக்கு வர ப்ராஜெக்ட் எல்லாமே சம்திங் யூனிக்காக இருக்கும், அது என்னமோ தெரில, மேபி அது ஒரு லக்கா அது என்னன்னு தெரியலை. இந்த ப்ராஜெக்ட் ஒரு ரைட் டைமில் இட்ஸ் கேம் டு மீ. ஸோ அந்த கதையை இப்போ நான் ஜஸ்ட் நான் கேட்கும் போது ஒன்லைன் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ரீமேக் தான் பண்ணுறோம், ஸோ ஹிந்தி கலர்ஸில் இருக்கு, ஜஸ்ட் ஹாவ் எ லுக்குன்னா. ஸோ இந்த ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு எனக்கு வந்து இப்போ கரண்ட்டாக நான் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இதை தாண்டி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் ஒன்று இருக்கும்ல. ஸோ என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஏதாவது ஏதாவது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற ஒரு கதையாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இதை பார்த்துருப்பேன், நிறைய பேர் ஹிந்தியில் பார்த்துருப்பாங்க இதை. ஸோ அந்த கதை வந்து எப்படின்னா ஷில்பி சிங்கிள் மதர், ஹீரோயின் அவங்க வந்து சிங்கிள் மதராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும். ஸோ ஒரு ஒரு யங் ஏஜ்ல ஒரு சிங்கிள் மதர் அந்த இப்போ இப்போ கரண்ட் பொசிஷனில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனைகள் ஓகேங்களா, அவங்கள வெளி உலகத்தில் வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பாயிண்ட் அது. ஸோ அதே மாதிரி என்னோட கேரக்டர் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் நான், ஸோ என்னோட ட்ராக்கே ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது, வீட்டில் நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருப்பேன், லைக் எப்படி சொல்லுது அப்பாவுக்கும் எனக்கு ஆகவே ஆகாது, அம்மா கிட்ட ஒரு நல்ல ரேப்பும் இருக்கும், இந்த மாதிரி. இந்த டைட்டிலுக்கு பார்க்க உங்களுக்கு டைட்டில் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், லைக் சொல்ல மறந்த கதை, இது ஒரு லவ் ஸ்டோரியோ லவ் ஸ்டோரி மாதிரி வராது. ஸோ டோட்டலி வந்து there are some hidden stories between the characters. இங்கே நிறைய கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், உங்ககிட்ட நீங்கள் என்கிட்ட நல்ல ஜாலியாக பேசுவீங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இந்த கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகே நம்ம பண்ணலாம், ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ஒரு குழந்தைங்களோட இந்த குழந்தையோட ஒரு சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இது நான் எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது இந்த ஒரு ப்ராஜெக்டில். நீங்கள் வந்து ஏன் இன்ஸ்டா இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் அவ்வளோ ஆக்டிவாக இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா அது தெரியல, பட் சோஷியல் மீடியா வந்து நான் ஆஃபீஸ் பண்ணுற டைமில் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லேருந்து இருக்குது, பட் எனக்கு என்னமோ அது பெரிய ஆக்டிவ் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பேசிக்காக, லைக் டெய்லி நாம் ஒன்று பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட இப்போ அது ரொம்ப அடிக்டடாக ஆயிடுச்சு. நான் காலைல இருந்துச்சு ஹாய் குட் மார்னிங் ஹாப்பி வைப்ஸ், அவன் உண்மையாகவே சம சோகத்தில் இருப்பான், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான், ஆனால் போட்டோன்னே குட் வைப்ஸ் அப்படின்னு ஒரு போடுறாங்க. இது மற்றவங்களுக்கு அதாவது நானே கேட்குற ஒரு மாதிரி சில விஷயங்கள் சில பேர் உண்மையாகவே போடுவாங்க, பட் சில பேர் ரொம்ப ட்ராமாட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் காட்டுறதுக்காக. நான் ஹாப்பியாக இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹாப்பியாக ஒவ்வொருத்தர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனே தேவையில்லை. Yeah, because you are happy with the people surrounded by, okay, you are happy with the, like, and the, நீங்கள் யாருனால ஹாப்பியாக இருப்பீங்க, ஃபோன்னால ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லை மக்கள்னால ஹாப்பியாக, அது உங்களோட இருக்கிற பீப்புள்னால ஹாப்பியாக இருப்பீங்களா, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருப்பீங்க, ஆனால் பட் இங்கே ஃபோன் தான் இருக்கும், நான் ஹாப்பியாக இருக்கேன்றது ஃபோனில் உடனே போட்டு பண்ணுறேன், அது தெரில எனக்கு ரொம்ப. நான் அந்தளவுக்கு சோஷியல் மீடியா அந்த இதுக்கு அந்தளவுக்கு நான் அடிக்டட் ஆகக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், பிகாஸ் நான் இப்போ நான் என்னோடய எல்லா ஒவ்வொரு எமோஷன்ஸும் நான்
பப்ளிக் சொல்ல தேவையில்ல. பட் ஐ வில் லைக் கம்யூனிகேட் வித் பீப்புள் என்னோட ஓகே ஐ எம் டூயிங் லைக் இது இது நான் பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கேன், என்னோட பர்சனல் இருக்குல்ல, ஓ எனக்கு எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி, அது வந்து வேணான்றேன் ஓகே. பட் ஒரு ஹாப்பி வைப்ஸை ஷேர் பண்ணுறது சில இது ஓகே தான், ஆனால் சில பேர் ரொம்ப ஃபேக்காக பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ அது உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒன்ஸ் இன் வயல் தான் போஸ்ட் போடுவேன், அது கொஞ்சம் பெரிய ஆக்டிவாக இல்லை, பட் அது மேபி அது ட்ராபேக்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல அது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது நானே. எனக்கு இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்றாங்க இல்ல, அவங்களோட பாப்புலாரிட்டிக்காகவோ இல்லைன்னா அவங்களோட வேலை சாதனார், அவங்களோட வேலையே இது பண்றாங்க அது புரியுது. பட் சில பேர் இது நான் சில பேர் நான் பார்த்துருக்கேன், பா என்னம்மா நடிக்கிறானுங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். எனக்கு இது வந்து என்னன்னா நான் நாளைக்கு பண்ணும்போது என்ன எத்திரி போய் கலாய்ப்பான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அது ஒரு நான் ரொம்ப ஃபேக்காக ஒரு விஷயத்த பண்ண வேணாமே அப்படின்றது தான். நான் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன், அப்படியே கொஞ்சிப்பாங்க குழாய்ப்பாங்க, ஆனால் வீட்டில் கேமரா கட் பண்ணோன்னே அடி அடி வெட்டு குத்து தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க சில பேர் நான் பார்த்துருக்கேன், இப்போ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு வச்சுக்கேன் தே கெட்டிங் தே செப்பரேட்டட் அப்படின்னு வரும். இதுக்காடா அந்த அக்கப்போரு இதுக்கு நீ நியூட்ரலாவே அது எனக்கு அப்பயே தெரியும் ஓவர ஆடுனா பட்டுன்னு போயிடும்ல, நியூட்ரலா ஒரு கரெக்டாகவே ஹேண்டில் பண்ண லைஃபை எப்படி கிராஜுவலாக கொண்டு போனாலே நீட்டாகவே இருக்கும், ரொம்ப அலப்புறையெல்லாம் கொடுக்காம நீட்டாக ஓகே அப்படி போனோம். ஏன்னா இப்போ நான் சில பேர் ரொம்ப நான் இந்தமாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜெனியூனாக ஹேண்டில் பண்ணுறவங்க. நான் கவின் பார்க்குறேன் அவர் ப்ரொஃபைல், இப்போ நீங்கள் இவர் கூட சிவகார்த்திகன் ப்ரொஃபைல், இவங்கெல்லாம் சில பேர் செலிபிரிட்டிஸ் இப்போ விஜய் செல்வி சார் இவங்க இவங்கெல்லாம் ரொம்ப சில பேர் இருக்காங்க ஹைலி ப்ரொஃபைடா நீட்டாக மீண்டும் அவங்க ப்ரொஃபைல் எடுத்து பாருங்களேன் அப் டு த மார்க் என்ன அப் டு த பாயிண்ட் என்ன இருக்கோ அது இருக்கும் ஓகேங்களா. ஒரு நல்லா இருக்கு பார்க்கவே இல்லை ஓகே கரெக்டாக இருக்கேன் இப்படி தானே மெயின்டைன் பண்ணும் அப்படி இருக்கும் ஓகேங்களா. அது இதுதான் ப்ராப்பர் வேன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபேம் இப்போ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சொன்னால் யார் சொல்லலாம், அதுலேயும் இருக்காங்க சில பேர் லைக் எப்படி சொல்கிறது நான் பார்க்குறது இப்போ ரேஷ்மிகா மந்தனார் பார்ப்பேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சமந்தா அவங்களது பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி சில பேர் அப்டேட்ஸ்லாம் பார்ப்பேன். பட் எனக்கு சில பேர் இது வந்து ஜெனியூனாக படம் அவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன் வந்து ஓகே நல்லாயிருக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் அங்கே கிடைக்குது கண்டிப்பாக. நான் இப்போ இவரோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஓகே தே டூ அவங்களது பார்த்தாலே வச்சுக்கலாம் அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் ஓகே தே டூயிங் திஸ் ஓகே கரெக்ட். சில பேர் வந்து வெறுப்பு ஏற்றுறதுனே போடுவாங்க காலையில் அதுதான் அந்த ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறைய ரோல்ஸ் இப்போது நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இத்தனை வருஷம் உங்களோட சீரியல் கரியர் உங்களுக்கு கண்டிப்பாக படம் ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை இது பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இதில் சீரியல்லேருந்து இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மூவின்றது ஒரு பயங்கரமான ட்ரீம் தான். ஸோ அது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, இட்ஸ் ரொம்ப ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் டுவர்ட்ஸ் அந்த ஒர்க் மேலே, அதை தாண்டி ஒரு நேர்மையாக ஒரு டேலண்ட் இருக்கணும், ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக, அப்படி இல்லாட்டி அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஓகேங்களா. அதுமாதிரி நிறைய ரோல் மாடல்ஸ் சிவகார்த்திகன் சாரில் நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன், விஜய் செல்வி சாரும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது இவங்களாம் ரோல் மாடல்ஸ் ஓகே சி ஃப்ரம் நோவேர் டு தேர் இட்ஸ் நாட் எ ஈஸி திங் நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அது அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னோட எனக்கும் 4 படங்கள் வந்துச்சு, ஆனால் அப்போது படம் பண்ணணும் தான் இருந்துச்சு தவிர எதுக்கு பண்ணணும் ஏன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அது ஏய் நானும் படம் பண்ணுப்பா அப்படி உண்மையாகவே நான் அப்படி தான் இருந்தேன் நான் ப்ராஜெக்டில். அதனால தான் நான் அந்த படத்தில் வந்து நல்லா பண்ணல, அது எனக்கு கை கொடுக்கல பாசிட்டிவாக இல்லை. ஆனால் இப்போது எனக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அந்த ரீசன் வந்து நான் கரெக்டாக இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவேன். இப்போ ரீசன் இப்போ நான் இப்போது டாக் இருக்குது நான் இப்போ மறுபடியும் நான் படங்கள் பண்ணுறேன். பட் நான் முன்னே வந்து ஒரு விஷயங்கள் இருந்துச்சு நான் ஓப்பனாக சொல்கிறேன் அது லைக் இப்போ நான் சீரியலில் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டாக் இருந்துச்சு முன்னே வந்துச்சு முன்னே ஆஃபீஸ் அந்த ஒரு இது அதெல்லாம் என்னோட அமெச்சூர் டைம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஈவன் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் ஓகே. ஸோ நான் சில தப்புகள் பண்ணுவேன் அந்த தப்புகளில் நான் கரெக்ட் பண்ணிட்டு இது பண்ணுவோம் ஓகே நான் சில தப்புகள் பண்ணேன். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியும் நான் ஏன் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியும், அதுதான் என்னோட ஒர்க்லேயும் ஒரு கிளாரிட்டி இருக்குது எனக்கு அது புரியுது ஓகே நான் இங்கே நான் பண்ணுறேன்னு அது அந்த கேரக்டர் நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்.
ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நான் இப்போ படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஆனால் பட் நல்ல படமாக பண்ணணும் ஆசை. அதான் இப்போ எனக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது, அது லைக் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னோட 100% கொடுப்பேன். அது அதில் நீங்கள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கேரக்டராக பார்ப்பீங்க. ஸோ அதில் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கும் நான் பண்ணுற படங்கள் அதெல்லாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸில் வந்து இப்போ ஃபீச்சர் ஃபிலிமில் இன்னுமே இப்போ நிறையா விமன் சென்ட்ரிக் இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் கூட ஒரு ஹீரோக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்க தான் செய்யுது, ஒரு மேல் லீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. என்ன தான் சீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட நிறையா மேல் லீட்ஸ் இருந்தாலும் அது விமன் சென்ட்ரிக்காகவே தான் போகும், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து என்னடானா நம்ம வந்து லீட் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா பசங்கள்லாம் ஒர்க் பண்ணுறப்போ, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இங்கே என்ன இங்கே என்னென்ன ஒரு விஷயம் இருக்கு, சீரியல்ஸ் இஸ் ஃபார் பேசிக்கலி ஃபார் ஃபீமேல், அது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில ஒரு மெயில் லீடாக பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். சில ஸ்கிரிப்ட் வந்து மெயில் டாமினேட்டிங் ஸ்கிரிப்டாக வரும், அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ரோல் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் நல்லா. சில இதில் வந்து அப்படி வராது, சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரிசீவிங் சைடில் இருப்பீங்க. ஸோ ஆனால் பட் நீங்கள் அங்கே நீங்கள் ஈகோவை கொண்டு போய் வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் ஈகோவை வச்சுட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு போயிடும். ஸோ அது கிடையாது. ஓகே, நான் ரிசீவிங் ஃபேக்டரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னோட சத்யா ப்ராஜெக்ட் நான் ரிசீவிங் ஃபேக்டரில் இருந்திருக்கேன். ஓகே, எனக்கு அவங்க பல்ப் கொடுப்பாங்க, நான் வாங்குவேன். ஆனால் நான் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறேன்னு ஒன்று இருக்குது, கேட்ச் நான் அழகாக பிடிச்சி இழுப்பேன், அதுதான் விஷயம் தவிர அதுதான் மேட்டர். அதை நம்ம ரிசீவ் பண்ணுறது ஒரு ஒரு அதுக்கு அது நம்ம கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அதுலேயும் நீங்கள் ஜெயிக்கலாம். என்னோட எல்லா இதுலையுமே வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக பண்ணாங்கன்னு கிடையாது, அது அவங்க எனக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் எவ்ரி சீன்ஸ் ஆஸ் அ எமோஷன்ஸ், அது ஏதோ ஒரு ரெண்டு மூணு டைலாக்ஸில் வந்து ஒரு எமோஷன் ட்ராவல் இருக்கும். யூ ஷுட் கேட்ச் தட் பல்ஸ், அந்த பல்ஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா வின் பண்ணிடலான்றது தான். ஸோ அதில் ஈகோ ஃபஸ்ட்டு, அந்த மெயில் நம்ம ஓகே நம்ம ஹீரோ அதை விட்டுட்டு அந்த ஈகோவை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிடும், நம்ம என்ன ப்ளே பண்ணுறோம் புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சீரியல் ஷூட் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் எப்படி இருக்கும்? பயங்கரமாக தூங்குவேன், நல்லா தூங்குவேன், அப்புறம் ஜிம் போவேன், இந்த மாதிரி இருக்கும். பட் இன்னும் ரெண்டு மூணு நாள் லீவ் கிடச்சிச்சுன்னா எங்கேயாவது ஊருக்கு போவேன், ட்ரிப் போவேன். ஸோ நீங்கள் ஒரு ட்ராவல் ஃப்ரீக்கா? ட்ராவல் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஸோ நான் யூனிக்காக அதாவது ரொம்ப அந்த எனக்கு இந்த ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த சில பேர் பீச்சஸ் பிடிக்கல, பீச் சைட் பிடிக்கும், எனக்கு ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்னா எது, அது எதுனால? கனடா. கனடா, கனடாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்கூலில் எனக்கு ஏன் அது இப்போ ஸ்பெஷல்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் என்னது வாட்டர் ஃபால்ஸ் வந்து நயாகரா ஃபால்ஸ் சொல்லி கேள்வி படிச்சிருக்குமா, படிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் அப்ராட் போகிறேன், அது நயாகரா ஃபால்ஸ் தான். அதில் ஃபாரின் நான் கனடா போகிறேன், அங்கே நயாகரா ஃபால்ஸை பார்க்கும்போது எனக்கு அது க்ளோஸ் டு ஹார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஊர். ஒரு அப்ராட் போயிட்டு என்னடா இது, அவங்க அந்த ரோடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், வேறு மாதிரி அது அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எல்லா பிளேஸுமே பிடிக்கும், நான் லண்டன் போயிருக்கேன், இது பிடிக்கேன், பட் கனடா இஸ் க்ளோஸ் டு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நாள் நல்லா தூங்குவேன், அதுக்கப்புறம் ஜிம் போவேன் அப்படின்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஷூட்லாம் இருந்தது அப்படின்னா எப்படி நீங்கள் பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஃபிட்னஸ்? இது வந்து ரொம்ப டஃப்பு எனக்கே வந்து அப்பா தலை சுத்தம், எப்படின்னா நைட்டு 9:30 வரைக்கும் ஷூட் இருக்கும். இப்போ நைன் கொஞ்சம் சீக்கிரம் விட்டாலோ இல்லை 9:00 விட்டாலோ முடிஞ்சு நேராக ஜிம் போவேன், அங்கே ஒரு 1 hour இல்லை 1.5 hours அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு. ஸோ அங்கேருந்து டப்பிங் போவேன், டப்பிங் போய் டப்பிங் முடிச்சுட்டு நான் டெய்லியும் நான் தூங்குறதே வந்து 1 to 2 hours ஆகிடும். இப்படி தான் என் ருட்டீன். ஸோ லைஃப் இப்படி தான் போகுது, பயங்கர ஹெக்டிக்கான ரொட்டீன். இந்த ரொட்டீன்லையும் நான் 1 hour ஆகுது ஜிம்க்கெலாம் போவேங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். ஃபிசிக் இல்லைனா அதுதான் நம்மளுக்கு பிரெட் அண்ட் பட்டரில். ஸோ ஃபிசிக் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா கஷ்டம் இல்லை. ஸோ அதுதான் அதுதான் பிரச்சனை. வேறு எதுவும் உங்களுக்கு நார்மலா எல்லாரும் சாப்பிடுற மாதிரியான ஃபுட்லாம் சாப்பிடணுங்கிற ஆசையெல்லாம் வராது? அது முன்ன எனக்கு பிடிக்கும், நான் அது மாதிரி எப்பயா நான் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் எப்பயா சாப்பிடுவேன் ரேரா, பட் அது இன்னமும் தெரியல. ஐ எம் யூஸ் டு திஸ். எனக்கு எங்க போனாலுமே வந்து இதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே, நார்மல் பிகாஸ் ஹெல்த்துக்கு இது தானே பெஸ்ட். ஸோ அதனால எனக்கு இது அதனால எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டா இருக்கு. நான் எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடுவேன், ஒரு ஆசைக்கு ஒரு பிரியாணியோ அந்த மாதிரி சாப்பிட்றத தாண்டி இது எனக்கு கம்ஃபர்ட். ஐ எம் ஹாப்பி வித் திஸ் டயட்.
சூப்பர். ஒருவேளை விஷ்ணு வந்து இந்த சீரியல்ஸ் இந்த ஷூட் இதெல்லாம் வரல அப்படின்னா வேற என்ன கரியர் சூஸ் பண்ணிருப்பீங்க? இது ரொம்ப டஃப். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பட் என்னன்னா அது ஃபஸ்ட் நான் ஸ்கூல் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியர் படிக்கணும்னு எனக்கு ஆசை. நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன், சயின்ஸ் குரூப் தான் அடி வாங்கி மெதி வாங்கி படித்தேன். ஆனால் அந்த கடைசியாக வந்து நான் சேர்ந்தது என்னமோ விஸ்காமில் காலேஜில். எதுக்கு நான் அப்புறம் யோசிப்பேன், எதுக்குடா இவ்வளோ அடி வாங்கணும், இந்த கெமிஸ்ட்ரி சார் இருக்கட்டும் ஃபிசிக்ஸ் சார் இருக்கட்டும் முச்சால பேக்லேயும் ஃப்ரெண்ட்லி அடிப்பேன், இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல போட்டு பயங்கரமாக அடி வாங்குவேன். ஏன்னா நம்ம வந்து பெருசாக படிக்க மாட்டோம், ஆனால் கடைசியாக பாஸ் ஆகிடும் வச்சுக்கோங்க. இப்படி தான் என்னோடய ஸ்டடீஸ் பெரிய பயங்கரம் அப்படியே டாப் கிளாஸாக படிப்பெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அப்படி ஆனால் பட் படித்து பாஸ் ஆகிடுவேன் இப்படி இருக்கும். ஆனால் பட் நான் காலேஜ் வந்து நான் வந்து அப்போ கட் ஆஃப் மார்க் சம் இஷ்யூஸில் இருந்தனால என்ன ஆச்சுன்னா டைமிங் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கும் போது இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்போது எனக்கு பெருசாக நாலேஜ்லாம் கிடையாது, விஸ்காமில் என்ன இது கேமரான்றாங்க புதுசு புதுசாக இருக்கும் போல இருக்குது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அது எனக்கு பிடிச்சிச்சு விஸ்காம், அந்த கோர்ஸ் எனக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு என்னோடய பிஜி வந்து நான் எம்எஸ் எலக்ட்ரானிக் மீடியா பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஜாயின்ட் அஸ் அ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அட் ஸ்டார் விஜய். ஸோ நான் வந்து மேபி ஆக்டர் ஆகலாம், நான் டேரக்டர் ஆகிருப்பேன். அதுவும் இல்லைன்னா லைக் நான் இந்த மீடியாக்கே வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் ஏதாவது பிஸ்னஸ் மேன் ஆகிருப்பேன். செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ், சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.